எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு காலை வணக்கம். ஆக்சுவலாக மதிய வணக்கம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஐயோ சார், நல்லா ஜோக்கு சிரிப்பீங்கன்னு பார்த்தேன். அப்புறம் நம்மளுடைய ஹீரோ ஹீரோயினியை பற்றி. என்ன சிரிப்பை கட்டாதீங்கண்ணே, நான் ப்ரிப்பரோடு வந்திருக்கேனே. ப்ரிப்பராக வந்திருக்கேன் சார், எதனா ஒன்று சொல்லு கொடுக்கறேன். பெரிய ஒரு ஜோக்கு போனதால் சொல்ல வந்ததே நான் மறந்துட்டேன். நம்மளுடைய சார் பற்றி தான் நான் சொல்லான்னு வந்தேன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய சார் படத்தை வந்து நான் பார்த்தே வளர்ந்துருக்கேன். படையப்பெல்லாம் என்னுடைய பெரிய ஒரு ஃபேவரட் மூவி. நிறைய தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு மூவி. அது எல்லாருக்குமே இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பார்க்கணுன்னு ஆசை. அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய காடோட கிஃப்ட் தான் நினைக்கிறேன். இப்போ கூட நான் ஸ்டேட்டஸில் போட்டு தான் வந்தேன், தேங்க்ஸ் ஃபார் காட் அப்படின்ட்டு. கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய யோகி பாபாண்ணா தர்ஷனா, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரவிக்குமார் சாரும் யோகி பாபாண்ணாவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய கலவரமே நடக்கும். ஜோக்கு கலவரமே வேற லெவலில் இருக்கும். அது என் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சொன்ன வரி தானோம் நம்ம கெத்தா ஒல்லாத்தனும் என் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சொன்ன வரி தானோம் என்னாய் போலும் கல்லுனா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும் அம்மா அழுக்கா இருப்போம் கருப்பா கல்லையா இருப்போம் ஒன்னா உசுரா இருப்போம் பிள்ளைங்க இருக்காங்க வேற இன்னும் ஒன்னுரா வடி ரசா பண்ணி பேண்டா என்னோட கில்லாமல அடையாருக்கும் தௌளோண்டி நீ இல்லை தௌளத்தாவே நில்லு யாழ் நண்பா நீ நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் நம்ம சொன்ன வரி தானோ ஐநா இப்போ கல்லுனா நம்ம கெத்தா ஏலோ. தேங்க்யூ.